வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்க தமிழ் நான் உங்க அபிஷேக். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் கேக்குறீங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இவரோட டீடைல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். யாரும் நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க, டீடைல் ரிவ்யூ பார்ட் டூ தான் பார்க்க போறோம். போயா மைக்கோட டீடைல் ரிவ்யூ பார்ட் டூ தான் பார்க்க போறோம். சரியா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல இப்ப என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி மட்டும் தான் இருக்க போகுது. இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வந்து இந்த ஹெட்ஃபோனோட சவுண்ட் குவாலிட்டி. இந்த ஹெட்ஃபோனை வந்து நம்ம வந்து எங்களுடைய போட்டிருக்கோம், டீடைல் ரிவ்யூ அன்பாக்சிங் எல்லாமே போட்டிருக்கோம். மறக்காம போயிட்டு எல்லாம் செக் அவுட் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்லாம் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்துருக்கேன். சரியா, மறக்காம போயிட்டு எல்லாம் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இங்க வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மைக்கை இவங்க காமிக்கிறேன் எடுத்து இருக்கு பாத்தீங்களா, கல்ல கூட இங்க மாட்டி வச்சிருக்கேன் பாத்தீங்களா. இந்த இப்ப நான் இந்த இதை கழட்டி இந்த ஹெட்ஃபோனோட இதை கழட்டிட்டு இந்த நம்மளோட மைக்கோட இதை போடுறேன். ஆடியோ எப்படி இருக்குன்னு நீங்க போயிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா, ஒரே ஒரு செகண்ட். இப்ப பாத்தீங்கன்னா கேக்குற ஆடியோ வந்து போயா மைக்கோட ஆடியோ கேக்குறீங்க. போயா மைக்கோட ஆடியோ எப்படி இருக்குன்னு போயிட்டு கீழே மறக்காம இப்பயே டபக்குங்க கமெண்ட் ஆச்சு. வீடியோ அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டுங்க. சரியா, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இதை எடுத்து வாய் கிட்ட வச்சு பேசி காட்டுறேன். இப்ப நான் எப்படி வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னா, வாய்க்கு இங்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி வச்சுக்கோங்க. கிட்ட ரொம்ப கிட்ட வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதை நான் கழட்டிடுறேன், ஏன்னா இது கொஞ்சம் சவுண்ட் ப்ரூஃபிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். கழட்டி கீழே வச்சிட்டேன். சரியா, இப்போ வந்து நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம போய் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இதோட ஸ்பான்ஸ் ஃபில்டர். நான் இப்போ ஸ்பான்ஸ் ஃபில்டர் போடாம பேசிட்டு இருக்கேன். ஸ்பான்ஸ் ஃபில்டர் போடல, இது ஸ்பான்ஸ் ஃபில்டர். சரியா, இந்த ஸ்பான்ஸ் ஃபில்டரை எடுத்து மேல போடுறேன். போட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரே நிமிஷம் போட்டுட்டேன். இப்ப எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க. நல்லா ஆடியோ கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. இந்த காலர் கிளிப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்லா ஈஸியா இருக்கு, எடுத்து அழகா அப்படி மாட்டிடலாம். ஆனா என்ன, இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒரே ஒரு இது எனக்கு டிசப்பாயிண்ட் ஆகுது. ஏன்னா அந்த காலர் கிளிப்போட வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தோணுது. இன்னைக்குன்னு பார்த்து யாருமே வண்டி ஓட்டிட்டு போல ரோட்ல. நம்ம எப்போ நார்மலா வீடியோஸ் எடுத்துருக்கும் போது அவ்வளவு சுத்தம் கேட்கும். இன்னைக்குன்னு பார்த்து யாருமே வண்டி ஓட்டல. இன்னைக்கு இதை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். தெரியல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன் பண்ணனு கேக்குறீங்க சொல்றேன். இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப லேட்டு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:30 ஆச்சு. 1:30 தான் அந்த வீடியோவை உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா முடிவெட்ட போயிட்டேன். பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். சரியா, முடிவெட்ட போயிட்டேன். அதான் இந்த இதை சொல்லிடுறேன். இப்போ எனக்கு எவ்வளோ வந்து இந்த இது வந்து மைக்கோட இந்த மைக் மட்டும் எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பான்ஸ் ஃபில்டர், இந்த கிளிப்பு, அப்புறம் இந்த மைக் இதெல்லாம் சேர்த்து நான் சொல்லணும்னா மொத்தத்துக்கும் நான் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து 10-9 தான் தருவேன். ஏன்பா 9 தான் தருவேன்னு தானே கேட்குறீங்க. எனக்கு இந்த கிளிப்பு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா செம வெயிட்டாக இருக்க மாதிரி தோணுது எனக்கு. அது ஒன்றே ஒரு தான் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. உங்களுக்கு இஃப் இன்கேஸ் நீங்கள் வெயிட்டாக யூஸ் பண்ணணும் இந்த கிளிப்பெல்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கிளிப்புக்கு போகலாம். இஃப் இன்கேஸ் எனக்கு வெயிட் வேணாம்ப்பா, கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வேறு கிளிப்புக்கு போய்க்கலாம். நீங்கள் வேறு கிளிப் நார்மலாக இந்த கடையிலையும் இந்த கிளிப்பு கிடைக்குது, நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். எனக்கு வந்து இந்த கிளிப் அவ்வளோவா பிடிக்கல. எனக்கு வந்து நான் வாங்கணும், ஆனால் இன்னும் வாங்கலை. வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ எடுத்து எனக்கு மறக்காமல் போய்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிளிப்போட வெயிட் இருக்குல்ல, இந்த கிளிப்பு தெரியுதா, இந்த கிளிப்போட வெயிட்டோட இந்த மைக்கோட வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இப்படி எடுத்து இப்படி வச்சு பேசிட்டு போயிடலாமான்னு சொன்ன டைம்ல தோணும். அழகா இங்க எங்கேயாவது வச்சுட்டு இந்த கண்ணாடியில யாரு இங்க எங்கேயாவது அப்படியே சொல்லி வச்சு பேசிக்கலாமா அப்படின்னு தான் தோணும். ஏன்னா இந்த கிளிப்போட வெயிட் எனக்கு வந்து அதிகமா இருக்கு. தெரியுதா, இந்த கிளிப்போட வெயிட் எனக்கு இது வந்து கொஞ்சம் அதிகமா தெரியுது. சரியா, அவ்வளவுதான் எனக்கு இதை சொல்றதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வேற ஏதாவது எனக்கு டிசப்பாயிண்டா தெரியல. எதுவும் ஸ்கிராச்செலாம் இன்னும் இந்த கிளிப்பில் ஆகலை, ஆனால் இந்த இதில் மட்டும் ஆயிருக்கு. இருங்க காமிக்கிறேன். தெரியுமான்னு தெரியல கேமராவில், தெரியல. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தெரியுதா, ஒன்றுமே தெரில. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், தெரில. பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப சாரி. ஆனால் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன், ஏன் அதை காமிக்க முடியலன்னு சொல்லிட்டு. வேறு எதுவும் இல்லைங்க. இன்னைக்கு வீடியோ ரொம்ப லேட்டாக இருந்தனால எந்த எடிட்டிங்குமே நான் பண்ணல. அப்படியே நான் ரொம்ப ரொம்ப ராவாக அப்படியே எடுத்து போடுறேன். எந்த எடிட்டிங்குமே இருக்காது வீடியோவில். வேணா தம்ப்நெயின் வேணா வைப்பேன். நேற்று வீடியோக்கு தம்ப்நெயின் கூட தான் வைக்கல. இந்த பேக்கோட குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பேக்கோட குவாலிட்டி வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இதை வாங்கினதுலையே. சரியா, அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோவாக எடுக்கணும்னு நினச்சேன். 4:48 மேலே போயிட்டு இருக்கு இப்போயே. ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி ஏன் டிஸ்லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க.
உங்களுக்கு சேனல் பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுங்க அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை பாய்.